இந்த மாதிரி யூஸ் ஆகாத ஃபியூஸ் போன குண்டு பல்புகளை பயன்படுத்தி கண்ணுக்கே சரியா தெரியாத எழுத்துக்களை நல்ல பெருசா காட்டக்கூடிய லென்ஸ் எப்படி செய்யலாம் சொல்லி இந்த நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தீப்பெட்டி லைட்டர் எதையும் பயன்படுத்தாம இந்த பல்பை பயன்படுத்தி எப்படி நெருப்பு உருவாக்குறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்தவங்க, அந்த துணியில இந்த பல்போட கண்ணாடி பகுதியை இந்த மாதிரி பிடிச்சவங்க, பிடிச்சிட்டு இந்த சைட்ல இந்த மாதிரி ரெண்டு இது நின்றுட்டு இருக்கும், அந்த ரெண்டு இதை கட்டிங் பிளேடர் யூஸ் பண்ணி பிடிங்கிருங்க. இந்த பகுதியை பிடுங்கும்போது விரல்களை இந்த மெட்டல் மேல இந்த மாதிரி வச்சு பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடுங்கினீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்ததாக பல்போட அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த கருப்பு கலரில் கூட இந்த இன்சுலேட்டர் மட்டும் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்தவங்க, அந்த கட்டிங் பிளேயர் வச்சு இந்த சைடில் இருக்கிற இந்த மெட்டல் மேலே லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விரிசல் உள்ளும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்பகுதி நல்லா லூஸ் ஆகிட்டு அடுத்ததாக இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற இந்த கருப்பு கலர் இன்சுலேட்டர் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த பகுதியில் ஒரு குத்து குத்திடுங்க. இப்போ நாம் போட்டிருக்க இந்த ஓட்ட வழியாக உள்ளே இருக்க பீங்கான் எல்லாத்தையும் தனியாக வெளியில் எடுத்துருங்க. அடுத்ததாக இந்த காலியான பல்பில் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நிரப்பிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி நிரப்பப்பட்ட இந்த பல்பை இதுக்குள்ளே அசையாத மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு மெழுகுவத்திரி எடுத்தவங்க, அந்த மெழுகுவத்திரியை கொளுத்துனீங்கன்னா இதுலேருந்து மெழுகு உருகி வரும், அந்த உருகின மெழுகை இந்த தண்ணிக்கு மேலே ஊற்றிடுங்க. இந்த மெழுகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணிக்கு மேலே மிதக்கும், அப்படி மிதந்து வரக்கூடிய மெழுகு இந்த அளவு வர்ற அளவுக்கு நிரப்பிக்கோங்க. அடுத்ததாக இந்த மெழுகு நல்லா உரையிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக காஞ்சிட்டு அடுத்ததாக ஒரு 1.5 அடி நீளமுள்ள பிவிசி பைப் எடுத்தவங்க, அந்த பிவிசி பைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பல்பை உள்ளே வச்சு ஏதாச்சும் ஒரு பசையை வச்சு இது அசையாமல் இருக்க மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை செக் பண்ணுறதுக்காக நம்ம கையில் ஒரு மாத்திரை இருக்கு, அந்த மாதிரி இப்போ நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நாம ரெடி பண்ண இந்த பல்பை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு வழங்குவது விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக இது எழுத்துக்களை பெருசு பண்ணி காட்டுச்சுன்னு சொல்லி. இப்போ கண்டிப்பாக உங்களால் என் கையில் இருக்கக்கூடிய ரேகையை உங்களால் பார்க்க முடியாது. இப்போ இந்த பல்பை நான் அதுக்கு முன்னாடி வைக்கிறேன், வைக்கும்போது அந்த ரேகை எவ்வளோ தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அடுத்ததாக இந்த பல்பு வச்சே பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி அப்புறம் லைட்ரு எதுவுமே இல்லாமல் சூரிய ஒளியை பயன்படுத்தி நம்மளால் நெருப்பு உருவாக்க முடியாது. இப்போ நம்ம இப்படி வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற சூரிய ஒளி இந்த பல்ப் மேலே படும், இந்த பல்பில் படக்கூடிய எல்லா ஹீட்டும் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல குவிஞ்சி அந்த பேப்பர் மேலே படும், அந்த மாதிரி ஒரே இடத்துல குவிஞ்சி படுறதுனால அந்த பேப்பர் சூடு தாங்க முடியாமல் எரிஞ்சிருது.